வணக்கம் அன்பான் ஐபிசி தமிழ் நேயர்களே, என்னுடன் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் அன்போடு வரவேற்கின்றேன். சரி, இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா, பொதுவாக இது வந்து ஒரு உங்களோட அறிவுக்கும் உங்களோட திறமைக்கும் ஒரு சவால், அதே நேரத்தில் உங்கள் வெற்றிக்கு பரிசு. இப்போ வெற்றி அடைய போகிற நேருக்கு வந்து இன்றைக்கு ஃபோன் 2000 வழங்கும் ஒரு புத்தம் புதிய ஃபோன் ஒன்று பரிசாக கிடைக்கும். நான் உங்களோட நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு சொல்லுவேன் அந்த பரிசை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ண்டு. சரி, மற்றபடி இந்த விதிமுறைகளை பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து சரியான சிம்பிள், நீங்கள் அழைக்கும் போது உங்களோட திரையில் வந்து 8 கட்டங்கள் தெரியும், 8 இலக்கங்கள் தெரியும், 1-8 வரைக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இலக்கத்தை தேர்வு செஞ்சு அதுக்குரிய கேம் என்னென்று உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கேற்ற கேள்வியை நான் உங்களுக்கு வைப்பேன். சரியான பதில் சொன்னீங்களா, உங்களோட பேரை இந்த எழுதி இந்த பவுலில் போடுவேன். நிகழ்ச்சி முடியும் போது ஒரு பேரை தேர்வு செஞ்சு அந்த அதிர்ஷ்டசாலிக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். சரி நேர்களே, இனி நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்றைய முதல் நேரம் தயாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து? வேலுப்பிள்ளை, ஜெர்மனில இருந்து கேக்குறேன். வேலுப்பிள்ளை? எஸ். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். சரி சரி, உங்க குரல் வந்து நல்ல கேட்ட குரலா இருக்கு, ஆனா பேர் வந்து புதுசா இருக்கு. ஆமா. சரி சரி, சொல்லுங்க. ஜெர்மனில எவ்வளவு காலமா இருக்கீங்க வேலுப்பிள்ளை? 8 years. உங்களுக்கு 1-8 வரைக்கும் எந்த இலக்கம் வேணும்? 1. 1 வேணுமா? ஆமா. சரி, ஏன் முதலாம் நம்பர் எடுக்கறீங்க? நம்பர் லக்கி நம்பர். உங்களோட லக்கி நம்பர்? எஸ். சரி சரி, அப்ப உங்களுக்கு என்ன கேம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லது. சரி, முதலாவது உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வந்து வந்திருக்கணும். சரி சரி, ஓகே, படத்துக்கு பதில் என்று சொல்லப்படுது. சரி ஓகே, உங்களுக்கு படத்துக்கு பதில் அப்ப அந்த கேமே நாங்கள் செய்யலாம். நல்லது. சரி, உங்களுக்கு நான் ஒரு 2 படங்கள் காட்டுவேன் வேலுப்பிள்ளை. நல்லது. அதுல நீங்க அந்த ரெண்டையும் சேர்த்து, அதுல உங்களுக்கு வார சொல்லுகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நீங்க என்ன செய்யணும்னா, அதை வந்து அந்த 2 படத்தையும் சேர்த்து நீங்க ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும் தமிழ்ல. சரி சரியா? சரி, இந்த படம் இது உங்களுக்கான 2 படங்கள். ஆமா. சரி, தெரியதா? ஆமா. சரி, இந்த 2 படத்தையும் வச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிடம் தாரன். என்ன சொல்லு, உங்களுக்கு இதுல தயார்படுத்தி வச்சிருக்கோம். சிங்கம் இருக்கு, கதரை இருக்கு. சிங்கமும் கதரையும் சேர்த்து ஒரு சொல்ல சொல்லணுமா? ஓமோம். என்ன கதிரை? பிரவுன் கதிரை, மன்னர கதிரை. மன்மத கதிரையா? இல்ல, முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க வேலுப்பிள்ளை, ஏதாவது ஒரு சொல்லு சரி வரும். சிம்மாசனம். என்ன சொல்லு? சிம்மாசனம். சிம்மாசனமா? ஏன் அந்த சொல்லு சொல்றீங்க? சிங்கம் ஒரு சிம்மாசனத்திலே இருக்கு பாப்போம். சரி, நீங்க சொன்ன பதில் சரியா தவறான்னு பார்க்கலாம். நல்லது.
சரி, வாழ்த்துக்கள் வேலுப்பிள்ளை, நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. நன்றி. சரி, உங்களோட பேரையும் நான் இதில் எழுதி போட்டுடுறேன். நல்லது. நிகழ்ச்சி முடியும் போது தெரிய வரும் யார் இன்றைக்கு இன்றைக்குரிய வெற்றியாளர். ஓகே, நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம். சரி நேர்கள், இன்றைக்குரிய முதல் நேர் வந்து சரியான பதிலை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீ அடுத்தடுத்த நேரம் நீங்கள் எல்லாரும் சரியா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்ல போற அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். சரி, லைன் கட் ஆயிட்ட நிக்கிறேன் மணிக்கோணும். சரி, உங்களுக்கு நீங்க இதுல பாத்தீங்களன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேமும் வந்து வித்தியாசமான கேம்ஸ் இருக்கும். நீங்க உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து, நீங்க தேர்வு செய்ய போற இலக்கத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த கேம் வரும். சரி, நேர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ. சரி, மறுபடியும் அந்த லைன் கட் ஆயிட்டு. ஹலோ 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 ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் சரோஜினி. சரோஜினி, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை குரல கேட்க சந்தோஷம். அதான் உங்களோட குரலும் கண்ட நாள் ஆச்சு உங்களை கேட்டு. எப்படி இருக்கிறீங்க சரோ? பரவாயில்ல, நலமா இருக்கிறோம். ஏன் பரவாயில்லன்னு சொல்றீங்க? எந்த கட்டம் வேணும், எந்த இலக்கம் வேணும்? சரி சரோ, உங்களுக்கு சொன்னது யார் என்ற ஒரு கேம் வந்திருக்கு. இதுல நான் உங்களுக்கு ஒரு நல்வழி சொல்லுவேன், அது யார் சொன்னதென்று நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் தருவேன். சரியா? சரி, உங்களுக்கு அந்த நல்வழியும் உங்களோட திரையிலையும் காட்டப்படும். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதி. ஆப்ஷன் பி திருவள்ளுவர். ஆப்ஷன் சி கண்ணதாசன். ஆப்ஷன் டி ஔவையார். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஆப்ஷன் டி ஔவையார் சொல்றீங்க. நீங்க முடிவா சொல்றீங்களா சரோ? ஔவையார் தான். நான் முடிவே மாத்த மாட்டேன். சொல்லி பாப்போம். இதுல என்ன வாழ்த்துக்கள் சரோ, சரியான பதில். நன்றி நன்றி பிரவீனா. சரி, உங்களோட பேரே நான் இதில் எழுதி போட்டுறேன் சரோஜினி. சரியா? இந்த நிகழ்ச்சி முடியும் போது நான் ஒரு பேர் வந்து இதுல இருந்து தேர்வு செய்வேன். அவங்க தான் இன்றைக்குரிய வெற்றியாளர். சரி, இன்னொரு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் சரோ. நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, ரெண்டாவது நேர் சரோஜினி முன்னைக்கு சரியான பதில் சொல்லி இருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்த நேர்களும் சரியா சொல்லணும். அடுத்த நேர் தயாரா இருக்கிறாங்க, யாரன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ 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 ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் பிரான்ஸ்ல இருந்து தந்திக்காக அழைக்கிறேன். பிரான்ஸ்ல இருந்து சந்திரிக்காக அழைக்கிறேன். ஹன்சிகா?
சந்திரிகா அழைக்கிறேன். சந்திரிகா, ஓகே. நான் நினைச்சேன் என்ன புது ஸ்டைலான பேரோட வந்திருக்கீங்க. சந்திரிகா, சரி சந்திரிகா, எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறோம், நீங்க? நானும் நல்ல சோ, மிக்க நன்றி. சொல்லுங்க சந்திரிகா, நீங்க புது நேரா? ஓ, நான் இன்றைக்கு தான் புதுசு, இவ்வளவு நாள் லைன் கிடைக்கல. சரி சரி சரி, லைன் கிடைச்சது. சரி, கிடைச்சது எனக்கு நல்ல சந்தோஷம் சந்திரிகா. சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க பிரான்ஸ்ல எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? 14 வருஷமா இருக்கிறேன். சரி சரி, நீங்க வேலை செய்றீங்களா படிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சு பிள்ளைகள் இருக்கிறபடி அவங்களோட நான் இருக்கிறேன். அவங்களோட இருக்கிறீங்க? எத்தனை பிள்ளைகள் சந்திரிகா? எனக்கு ரெண்டு பிள்ளைகள். சரி, அப்ப அவை பெரிய பிள்ளைகளா சின்ன பிள்ளைகளா? உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா? உதவி பண்ண, மூத்தவக்கு 14 வயசு, சின்னவக்கு 10 வயசு. சரி, அப்ப அவையும் பக்கத்துல இருந்து பாத்து கொண்டிருப்பீனமா பொதுவா நீங்கள் இப்படி தமிழ் நிகழ்ச்சியில் பார்க்கும் போது? கட்டாயம், அவங்களுக்கு இந்த ஐபிசி ப்ரோக்ராம் நல்ல விருப்பம். ஓகே ஓகே, இருந்து பாத்து கொண்டிருப்பாங்களும். சரி, அப்ப தமிழ் நல்லா கதைப்பாங்களா? கதைப்பாங்க, நல்லா கதைப்பாங்க. சரி, அப்ப அடுத்த முறை இணைந்து கொள்ளும் போது உங்களோட பிள்ளையிலே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லையா? சரியா? சரி சரி, அப்ப நிகழ்ச்சிக்கு செல்வோமா சந்திரிகா? சரி, உங்களுக்கு இதுல இந்த கட்டம் வேணும். இப்ப மூன்றும் அஞ்சும் போயிட்டுது. ஆஹா, நாலு தாங்க. நாலு தரவா? ஓமோ, நாலு தாங்க. சரி, உங்களுக்கான கேமை பார்க்கலாம். சந்திரிகா, உங்களுக்கு இதுக்கு முதல் நான் புள்ளியல் நல்லா தமிழ் கேட்பாங்களா இல்லன்னு கேட்டதுக்கு பொருத்தமா தான் வந்திருக்கு. சொல்லாச்சு. சரி, உங்களுக்கு இதுல ஒரு சொல்லுன்னு சொல்றேன். சரி, இல்ல ஆக்சுவலி சொல்லு சொல்ல, உங்களுக்கு இந்த ஒரு சொல்லு தயார்படுத்தி வச்சிருக்கேன். அது வந்து எழுத்துக்களை மாறி மாறி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை சரியான ஓர்டர்ல அந்த எழுத்துக்களை போட்டு எனக்கு என்ன சொல்லணும் கண்டுபிடிக்கணும். சரியா? உங்களுக்கு நான் இப்ப சில நேரம் ஒரே எழுத்துக்களோட ரெண்டு மூணு சொல்லுகள் கூடி வரலாம். நான் உங்களுக்கு தயார்படுத்தி இருக்கிற சொல்லத்தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. உங்களுக்கான எழுத்துக்கள் காட்டப்படும். காவண்ணா, பானா, பானாவா? பானா, பானா. இயண்ணா, காணா, டையண்ணா, இக்கண்ணா. ஓகே. இதுக்கு கிட்டத்தட்ட குத்திமா. இப்ப உங்களுக்கு நான் 2 நிமிடங்கள் தாரேன் சந்திரிகா. சரியா? உங்களுக்கு மனசுல வர எல்லா சொல்லுகளையும் சொல்லி பாருங்க, அதுல ஏதாவது ஒன்று சரியா இருந்தா அதை ஏத்துக்கொள்வேன். சரியா? காய் கடை. சரியா? எல்லா எழுத்துகளையும் யூஸ் பண்ணணுமா? எல்லாத்தையும். என்ன சொல்ல சொன்னீங்க? காய் கடை. காய் கடை இல்லை, அதுல பானா வர இல்லையே. நீங்க ஒரு பேப்பரும் பேனையும் அதுல பேப்பர் எழுதி பார்த்தா உங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எழுதி தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, மாத்தி 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 ட்ரை பண்ணுங்க சந்திரிகா. கடை, கடை, வீட்டுல நேர்கள் நீங்களும் முயற்சி எடுத்து பார்க்கலாம். சந்திரிகா முயற்சி எடுக்கிற மாதிரி வருதில்லை. வருமானம் வராதா? சரி சந்திரிகா, நான் வழக்கமா நேர்களுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ ஒன்னு கொடுக்குறேன் நான். சரியா? இப்ப உங்களுக்கு க்ளூ என்ன? பானால வந்து ஆரம்பிக்கும். இந்த சொல்லு பானால ஆரம்பிக்கும். என்னென்ன சொல்லுவல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. பகடைக்காய். வாழ்த்துக்கள், சரியான சொல்லு. ஒரு மாதிரி சொல்லியாச்சா? கண்டுபிடிச்சேன். எதிர்பார்க்காத சொல் தானே பகடைக்காய்.
எதிர்பார்க்க சொல்லாதான் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான புது புது சொல்லுகளையும் நாங்கள் படிக்கலாம் என்று போட்டுத்தான் இப்படியான சொல்லுகளை தேடிக்கொண்டு வந்தது. நல்ல நல்ல சரி, வாழ்த்துக்கள் சந்திரிகா. நீங்க உங்களோட பேரையும் இதுல போட்டுறேன். சரி, இணைந்துணைக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். சரி சந்திரிகாவும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பொதுவாக இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்களான்னு இப்போ நான் சொல்லிக்கொண்டிருந்த போது போல நாங்கள் சில சில சொல்லுகள் வந்து நான் பர்சனலாக கேள்விப்படாத சொல்லுகள், நாங்கள் இப்போ அடிக்கடி டெய்லி லைஃப்பில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணாத சொல்லுகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிற நல்லதுன்ற காத்தான் இப்படியான புது புது சொல்லுகள் கொண்டு வரது. சரி, அடுத்த நேரம் தயாராக இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கே இருந்து? லண்டன்ல இருந்து வதனி. ஹலோ ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு? சாம்பவி. சாம்பவி, எத்தனை வயசு உங்களுக்கு சாம்பவி? 10 வயசு. சரி, அப்ப இன்னைக்கு வந்து அம்மா பதில் சொல்லும் போது நீங்களும் பக்கத்துல இருந்து உதவி பண்ணுவீங்களா? நீங்க வழக்கமா இந்த ஷோ பாக்கிக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் சரியா வாரதா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா எல்லாம்? அப்ப சாம்பவி நல்ல கெட்டிக்காரி தான். சரி, அப்ப ஆல் தி பெஸ்ட் சாம்பவி, அம்மாக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. சரி ஓகே. சரி வதனி. ஓ ஹலோ. சரி, உங்களுக்கு இந்த இலக்கம் வேணும். உங்களுக்கு மீதி இருக்குறது 1 2 6 7 அல்லது 8. 6 6 நம்பர். 6வது எடுக்கறீங்க. ஓகே. சரி, உங்களுக்கு என்ன கேம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி மதனி, கணக்கு யாருக்கு நல்லா வரும், உங்களுக்கா சாம்பவிக்கா? சாம்பவி பாப்போம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஓகே, நீங்க ஒரு பேப்பரும் பேனையும் எடுக்கிறேன்னா எடுக்கலாம், உங்களுக்கு உதவியா இருக்கும். எடுத்துருக்கோம். சரி, என் சமர் என்ற கேம் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு நான் 4 இலக்கங்கள் தருவேன், நீங்க கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் பிரிக்கலாம். கடைசியில வந்து எனக்கு 5 என்ற பதில் வரணும். சரி, இந்த கேமுக்கு வந்து நான் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தருவேன். சரியா? நீங்கள் என்னென்ன கணக்கள் போட்டு பார்க்கலுமோ நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு கடைசியில அந்த பதில் வந்தா சரி. எல்லா இலக்கங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணணுமா? சரி ஓகே. உங்களுக்கான இலக்கங்கள் 10, 6, 25, 2. பதில் வந்து 506 வரணும். சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். சாம்பவியும் போடுறாவா கணக்கு? அவ என்ன கமோனமா சொல்லிட்டு என்னவா நீங்க செய்யுங்க சாம்பவி. சரி, டைம் வந்தது எனக்கு போறோம். ரெண்டாவது டைம் பண்ணி வந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்தீங்க. வந்த நீ என்னாச்சு? வந்துட்டா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
கண்டுபிடிச்சிடும். சரி, அப்ப நாங்க நேரத்தை நிப்பாட்டி விடலாம். சரி சொல்லுங்க வதனி. பத்தால டைம் பண்ணி இருபத்தஞ்ச பத்தால மல்டிப்ளை பண்ணி 250. ஓகே 250. அதை பேருந்து டென்டால டைம் பண்ணினா ஓகே 500. பேருந்து அதோட பிளஸ் 6. ஸோ 25 பத்தால பெருக்குறீங்க 250, அதை ரெண்டால பெருக்குறீங்க 500, அதில் 6 கூட்டுறீங்க 506. சரி, வாழ்த்துக்கள், சரியான பதில் தான். சரி, நான் தயார்படுத்தி வச்சிருந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, ஆனா கடைசியில எல்லாம் ஒண்டா தான் வருது. நான் 25 வந்து முதல் ரெண்டால வந்து பெருக்கினான் 50, அதை வந்து பத்தால பெருக்கினான் 500, பிறகு அதுல 6 கூட்டினான் 506. வாழ்த்துக்கள், ரெண்டு பேரும் சரியா பதில் சொல்லி இருக்கிறீங்க. சரி, அப்ப நான் யாருக்குன்னு பேரை போட வதனிய, யார் கண்டுபிடிச்சது? நீங்களா சாம்பவியா? இன்னும் நிறைய இன்னும் உங்களுக்கு 4 கேம்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எல்லாரும் தயாரா நீங்கள் இணைந்து கொள்வீங்களே எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்க அழைக்க வேண்டிய எண் 0044 2 0 3 7 9 4 4 0 0 4. சரி, நீங்க பார்த்து கொண்டிருப்பது எண் என்னுடன். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்கின்றோம். எங்கேயும் போயிடாதீங்க, மீண்டும் சந்திப்போம்.